ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் வ்ளாக அலர்ட். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் செஷனில் டிஐஒய் கேண்டில் ஹோல்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தென் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும் போதும் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ காய்ஸ், லெட் ஸ்டார்ட். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் மேக்கிங். ஒரு ரஃப் ஷீட்டில் திலக மாதிரி ஷேப்பில் அதோட ஹைட் 9 இன்ச் இருக்க மாதிரி ட்ரா பண்ணி அதை தனியாக எடுத்துருங்க. ஸோ தட் அதை நம்ம ட்ரேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த மாதிரி நம்மளோட பிளாக் சார்ட்டில் கீழே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரேஸை நம்ம வெட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு ட்ரேஸ் எடுத்த மாதிரி வெட்டியாச்சு. அதே மாதிரி அதுக்கு நடுவில் அவங்க வெட்டுற மாதிரி அதில் வெட்டிடணும். வெட்டிட்டு அதில் க்ளூ தடவி அதை ஸ்டிக் பண்ணிடும். ஸோ தட் அது கொஞ்சம் லைட்டாக கர்வ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 பண்ணிடணும். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக அதே மாதிரி திலக மாதிரி ஒரு ரஃப் ஷீட்டில் கட் பண்ணி அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். 5 இன்ச்சுக்கு இருக்கணும் அதோட ஹைட். இதே மாதிரி ட்ரேஸ் எடுத்துருங்க. என்கிட்ட ஒயிட் சார்ட் இல்லை. ஸோ தட் நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து அதை வந்து வரைஞ்சிக்கிட்டேன். கார்ட்போர்ட்லேருந்து மேலே இருக்க ஸ்லிப் பேப்பர் மட்டும் நான் பிச்சுக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒயிட் சார்ட் இருக்குன்னா தென் கோ ஃபார் இட். அதே மாதிரி இதை கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம 3 பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து லைட்டாக கட் பண்ணி அதுலேயும் முன்னாடி பண்ணோம்ல அது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. அது மாதிரி 3 பண்ணியாச்சா. அதில் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணோம் எல்லோ கலர். டார்க் கோல்ட் கலர் இருந்தால் அதில் நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கோல்ட் கலர் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஸோ தட் நான் கீழே எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நாங்கள் லைட்டாக கோல்ட் கலர் அடிச்சுட்டு ஸோ தட் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுன்றதுக்காக. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம குட்டி குட்டியாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் அதில் ஒட்ட போகிறோம். ஸோ தட் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். நான் கொஞ்சம் க்ளூ அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கேண்டில் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ தட் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டேப் எடுத்து அதை நல்லா சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் ஓவராக எதுவும் பண்ண வேணாம். இப்போ பெயினாக ஒயிட்டாக விட்டால் கொஞ்சம் ஆர்டாக தெரியுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கோல்டு கலரில் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த பெரிய பேஸ் இருந்துச்சுல, அதை நம்ம கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக இந்த மாதிரி அதில் பார்டர் மாதிரி ஒட்ட போகிறோம். எனி இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வெறும் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஸ்டோன் ஸ்டோனாக கூட ஒட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டைரெக்டாக கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து த்ரெட் இருக்கும், சில்க் த்ரெட்லாம், அதில் அது கூட நீங்கள் வந்து ஒட்டலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். உங்கள் விஷயக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முன்னாடி பண்ண அந்த கோல்டு கலரை இதில் ஒட்டணும். ஸோ அதில் க்ளூ தடவி இதில் அவங்க பிளேஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து ஒட்டிடுங்க. இதெல்லாமே நல்லா காயணும் க்ளூலாம். ஸோ இப்போ காஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கேண்டில் வச்சுருந்தோம்ல அதை நம்ம டபுள் சைடட் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். இதில் காட்டுற மாதிரி ஒட்டுக்கோங்க. இல்லைனா இங்கே ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை விட அது நல்லாவே ஒட்டும். ஸோ நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், அது எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டைரெக்டாக வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், டபுள் சைடட் டேப்பை நம்ம பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஒட்டிடணும். எல்லாத்துலேயும் ஒட்டினதுக்கப்புறமா பின்னா இந்த லேபிளை பிரிச்சுட்டு மேலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல அதை ஒட்டிடணும்.
யோர் விஷ் கம்ஃபர்டபுள், டயக்னலாக ஒட்டலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டலாம் இல்லை வேர்ட்டிக்கலாக ஒட்டலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி ஒட்டி நான் வந்து டயக்னலாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த அமேசிங்கான டெக்கார் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தென் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அதுலேயும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ். பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.